இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். இந்த எட்டு வழி சாலைக்கு நீங்கள் எதுவும் ஹைகோர்ட் ஆர்டர் வந்திருக்குன்ட்டு நிறைய பேர் பகட்டப்பட்டு எனக்கு போஸ்ட் போட்டுருக்காங்க. கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. பூவில்லின் நண்பர்கள் வந்து இந்த கேஸ் போட்டது வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட் எடுத்து போட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த 105 ஒரு செக்ஷன் இருக்குது நேஷனல் ஹைவேஸ் ஆக்டில், அதுவே சேலஞ்ச் பண்ணி கேஸ் போட்டாங்க. அதனால் போன ஹியரிங்லேயே என்னைக்கு எட்டு வழி சாலையில் ஒரு தீர்ப்பு வந்ததோ, அந்த தீர்ப்பு வந்தது லாஸ்ட் டைம் பாருங்கள், எந்த விவசாய நலத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே இந்த கட்டை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இது எட்டு வழி சாலை கட்டிலேயே இல்லை, இது கான்ஸ்டிடியூஷனல் ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்குற மாதிரி இருக்கிறதுனால இது தள்ளிப்படியே ஆயிடுச்சு. இதனால எட்டு வழி சாலையில் பாதிக்கப்படுற மக்களோ இல்லை பொதுமக்களோ இதனால் சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப டெக்னிக்கலான பேஸ் கேஸ் போட்டாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணிக்குவாங்க. ஆனால் இதுக்கு இப்போ எட்டு வழி சாலைக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ தயவு செய்து இது ஒரு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக்காக நினச்சிக்க வேணாம். எட்டு வழி சாலை உறுதியாக வராது, மக்கள் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இவங்க பொய்யான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பொய் பேசி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஒன்றா உடைக்கப்படும், மக்கள் ஜெயிக்க போகிறாங்க. மிக்க நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.